never say. I've been on my grind for 7 days. Need a raise, swear to God I'll never be the same. TBH, TBH, yeah, CBA. Never say. I've been on my grind for 7 days. Need a raise, swear to God I'll never be the same. TBH, TBH, yeah. இப்போ வந்து நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, அதாவது இந்த பெரிய குளத்தோட பெரிய கோயில் அப்படின்னு சொல்லப்படுற பால சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்கேன். இந்த கோயிலுக்கு அவ்வளவு பெரிய ஸ்பெஷல் என்னடா அப்படின்னா, இது வந்து யாரால கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, ராஜேந்திர சோழன் அவரை அப்படின்றவரால கட்டப்பட்டு. ராஜேந்திர சோழன்றவரோட முந்தின ஜெனரேஷன் தான் ஆக்சுவலா ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் என்ன கட்டினாருன்றவங்களுக்கு தெரியும், பிரகதீஸ்வர டெம்பிள் அப்படின்றத கட்டினவரே அவர் தான். இது எதுனால அவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னா, அதாவது ஆண் மருத மரம் பெண் மருத மரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மருத மரம் இருக்கு. அந்த ரெண்டு மருத மரம்பத்திலையும் பிரிச்சு ஒரு நதி ஓடுது. அதோ இருக்குல்ல, அதுதான் ஆண் மருத மரம், அதோ இருக்குல்ல அதான் பெண் மருத மரம், இதுதான் வரா நதி. இது இருக்கிற இன்னும் ஒரே ஒரு கோயில், இதே மாதிரி ஆண் மருத மரம் பெண் மருத மரம் ஒன்னா ஒட்டி இருக்கிற இன்னொரு கோயில் வந்து என்ன அப்படின்னா, காசி. காசி எவ்வளோ பெரிய கோயில் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே போல் இருக்கிற அடுத்த கோயில் வந்து இதுதான். இந்த கோயில் தான் ஆண் மருத மரமும் பெண் மருத மரமும் இப்படி ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி மரத மரம் ஒட்டி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் லாஜிக்கு, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, இந்த லாஜிக்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களா எனக்கு தெரில. நான் நம்புகிறேன்னு சொல்லலை, ஆனால் நம்பலைன்னு சொல்லலை. எனக்கு வந்து இதில் ஒரு ப்ரூஃப் வேணும் நம்புறதுக்கு, என்னைய பொறுத்தளவில் ஒரு ப்ரூஃபு. அது ப்ரூஃப் கேட்குறது சரியாக தப்பான்னு தெரியல, என்னமோ ஒரு இது. வற்றாத நதி, அந்த காலத்துல இருந்து வற்றாத நதி அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்காக பேரே வராக நதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில பேர். இப்போலாம் வராக நதியை வந்து நம்மலாம் எந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். அதான் வராக நதி அப்படின்றது எப்படி அதோட பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து சோழ மன்னர்கள்லாம் இந்த இது ஆண்டப்போ என்ன நடந்துச்சுன்னா, நிறையா பன்றிகள்லாம் விவசாயிகளை வந்து தொல்லை பண்ணிச்சான். அதெல்லாம் இப்படி தொல்லை பண்ணதால் மக்கள்லாம் போய் மன்னர்கிட்ட முறையிட்டாங்களாம். அவன் அப்படி முறையிட்டப்போ மன்னர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நிறையா ஆணையிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி ஊரில் சுற்றி தெரிய பன்னிகள்லாம் கொண்டுட்டாராம். இந்த மாதிரி பன்னிகள்லாம் கொல்லவும் என்ன நடந்துச்சுன்னா, அந்த பன்னிகள் இருக்கும் குட்டிகள்லாம் இருக்கும்ல, அதுங்கெல்லாம் பால் இல்லாமல் தவிச்சுதான். பன்னிகள் செத்துட்டனால அதுங்களோட குட்டியெல்லாம் பால் இல்லாமல் தவிச்சப்போ அந்த பன்றிகள்லாம் தான் குடிக்க பால் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி முறையிட்டுச்சான். அப்படி முறையிட்டப்போ முருகன் இருப்பார்ல, அவர் வந்து தன்னோட, அதாவது இந்த கோயிலில் இருக்கிற முருகர் இருப்பார்ல, இவர் வந்து தன்னோட வேலை எடுத்து என்ன பண்ணார்னா, மலையில் ஒரு குத்து குத்துனாராம். இவர் மலையிலேருந்து இப்படி குத்துன குத்துல மலையிலேருந்து பாலாக வந்துதான். அப்படி வந்த பால் தான் இப்போது இங்கே அப்படியே பூரா நதியாக ஓடுதான். ஸோ இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நம்பணுமா நம்பக்கூடாதா சொல்லிட்டு எனக்கும் தெரியல. கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் வந்து காட் ஆஃப் தண்டர் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா, இதையும் நம்பணும். எதனால் நான் இப்போது நம்புங்கன்னு சொல்ல நம்பலான்னு சொல்ல, ஆனால் நான் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நம்பிகிட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த காலத்து முன்னோர்கள்லாம் இருப்பாங்களா தமிழர்கள், அதாவது அந்த காலத்து முன்னோர்கள்லாம் ரொம்ப ரீசெண்ட் முன்னோர்களாக சொல்ல, ரொம்ப காலத்து முன்னோர்கள் ஆதி முன்னோர்களாக இருப்பாங்களே, இந்த மாதிரி ஜாதி ஈதியெல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப காலத்துல முன்னோர்களாக இருப்பாங்களே, இவங்கெல்லாம் பேசிக்காக அதி புத்திசாலியாக இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்த ஜென்ரேஷன் அப்படி 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 அப்படியே மட்டமாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஜென்ரேஷன் வந்து எப்படி அப்படின்னா, அந்நியாயத்துக்கு வேறு லெவலில் மட்டமாக இருக்கும். எந்த அளவுக்கு மட்டமாக இருக்கும் அப்படின்னா, அவங்க சொன்னதே நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அவங்க ஒரு மீனிங்கில் சொல்லியிருப்பாங்க. இப்போ முருகன் வந்து இப்படிலாம் வேலை குத்தி அந்த நதி பாலாக ஓடிச்சு, அந்த பாலில் வந்து பன்றிகளோட குட்டிகள்லாம் குடிச்சு, அந்த குட்டிகள்லாம் அந்த பன்றி குட்டிகள்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தே மீன் சம்மதத்தீங்க அப்படி தானே. இப்படி அன்ரியலிஸ்டிக்காக இப்படிலாம் போய் சொல்லணும் அவங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. திஸ் இஸ் சம்திங் ஐ பிலீவ், இப்படி நான் பிலீவ் பண்ணுறேன், அது உங்களுக்கு மேபி யூ மே ஹவ் சம்மதர் பிலீவ் அப்படி தானே. Cooking like a pot, yeah, this shit is hot. Pop
open like a curl, I was never tight. CBA, never said. இந்த இதே இடத்துல தீர்த்த தொட்டியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கைலாசநாத டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள்லேருந்து தான் இங்கே ஆக்சுவலாக தண்ணி வருது. ஒரு கோயிலேருந்து இப்படி தண்ணி அண்டர் கிரவுண்ட் வழியாக இயற்கையாகவே வந்து ஒரு இடத்துல தேங்குது அப்படின்னா இன்னும் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து கடவுள்கிட்டருந்து டைரெக்டாக வர ஒரு தண்ணி அண்ட் தஸ் இதை வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா தீர்த்தம் இது வந்து அதனால தான் தீர்த்த தொட்டி அப்படின்னு ஒரு கூப்பிட்றாங்க. பஸ்ல ரெண்டு ஒன்பது ஒருத்தர் நம்மள மேல இருந்தேன் கையில கிட்டு வந்து பக்கத்துல கொஞ்சம் பேரோம் கண்டக்டர் எத்தனை கிட்டு எத்தனை பேர் வந்து தெரியாதான் எத்தனை பேர் வந்து கேக்குது அப்படின்றான். உங்ககிட்ட ஏன்டா மசில் இல்ல அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா நான் லாக்டவுன்ல 2 மாசமா ஜிம்மு போல. அதனால நான் பிறந்ததுலேயே ஜிம்முக்கு போல, அதனால நான் அப்படி ஜிம்பா இருக்கேன். Coming to an end. I got my eyes wide open, savoring the moment.